இதை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு விதமான ஒரு வல்லமை உங்களை மூடி கொண்டிருக்கிறது பார்ப்பீங்க. இது வரைக்கும் உங்க வீடுக்குள்ள ஒரு இருளில் உட்கார்ந்த மாதிரி ஒரு மூளையில் உட்கார்ந்து கொண்டு ஒரு மரண பயத்தினால எதிர்காலத்தை குறித்து கேள்வினால உட்கார்ந்து இருந்தீங்க. உங்க பக்கத்தில் ஒரு மகிமை உள்ள ஒரு ஒளி உள்ள ஒரு தூதன் இறங்கி வருகிறத நீங்க இப்ப பார்ப்பீங்க. உங்க இடம் மாறப்போகிறது, உங்க வீடு மாறப்போகிறது. இது வரைக்கும் உங்க வீட்டுக்குள்ள பிசாசுகள் நுழைந்து ஓடிக்கொண்டிருந்தது, இன்றையிலிருந்து தேவ தூதர்கள் இறங்குகிறதையும் ஏறுகிறதையும் நீங்க பார்க்க போறீங்க. இன்றைக்கு உங்களுக்கு அந்த தூதன் அனுப்பி கர்த்தர் உங்களை எழுப்ப போறார். நீ சோர்ந்து போய் படுத்திருக்கிற, இனி நான் ஜெபிக்க மாட்டேன், வேதத்தை வாசிக்க மாட்டேன், கர்த்தர் எனக்கு ஒரு நன்மையும் செய்யல, நான் இன்னைக்கு சொல்லவா, உன் ஜெபம் கேட்கப்பட்டிருக்கு மகனே, உன் ஜெபம் கேட்கப்பட்டிருக்கிற தேவ மனிதனே, நீ எழுந்திரு, நீ எழுந்திரு, கர்த்தர் சொல்ற. ஆண்டவராக இயேசுவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பு ஜேசுவை குடும்பத்தினர், இந்த யூடியூப் சேனலை பார்க்கிறவங்க உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தருடைய பெரிதான கிருபை இந்த 5 மாதத்தை கர்த்தர் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இந்த 6வது மாதத்தையும் காண கொடுத்திருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாகட்டும், அவருக்கே புகழ் உண்டாகட்டும் என்று நான் கர்த்தரை துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். இந்த நாளை விசேஷித்த வண்ணமாக இந்த 6வது மாதத்திலிருந்து ஒரு பெரிய ஒரு அதிசயத்தையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் தரப்போகிறார். இது வரைக்கும் நீங்கள் ஜெபித்த ஜெபங்களுக்கு இந்த ஜூன் மாதத்திலிருந்து அற்புதங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் பல மாதங்களாக இதுக்கு முன்னாடி மே மாதம் இருக்கலாம் அல்லது ஏப்ரல் மார்ச்சாக இருக்கலாம் நீங்கள் ஜெபித்தீங்க, உங்கள் ஜெபத்துக்கு பதில் வரலை, உங்கள் ஜெபம் கர்த்தர் கேட்டாரா, ஏன் கேட்டிருந்தால் பதில் கொடுத்துருப்பாரு நீங்கள் நினைக்கிறீங்க. நான் உங்களுக்கு சொல்லவா, உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார், அவர் சந்நிதியில் வந்திருக்கிறது. அதற்காகத்தான் இந்த மாதம் உங்களுக்காக ஒரு தூதனை கர்த்தர் இறங்கி வர பண்ணுகிறார். ஒரு தூதன் இந்த நாளில் உங்க குடும்பத்தில் மத்தியில் இறங்கி வருகிறத நீங்க உணர்வீங்க. இதை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு விதமான ஒரு வல்லமை உங்களை மூடிக்கொண்டிருக்கிறது பார்ப்பீங்க. இது வரைக்கும் உங்க வீடுக்குள்ள ஒரு இருளில் உட்கார்ந்த மாதிரி ஒரு மூளையில் உட்கார்ந்து கொண்டு ஒரு மரண பயத்தினால எதிர்காலத்தை குறித்து கேள்வினால உட்கார்ந்து இருந்தீங்க. உங்க பக்கத்தில் ஒரு மகிமை உள்ள ஒரு ஒளி உள்ள ஒரு தூதன் இறங்கி வருகிறத நீங்க இப்ப பார்ப்பீங்க. உங்க இடம் மாறப்போகிறது, உங்க வீடு மாறப்போகிறது. இது வரைக்கும் உங்க வீட்டுக்குள்ள பிசாசுகள் நுழைந்து ஓடிக்கொண்டிருந்தது, இன்றையிலிருந்து தேவ தூதர்கள் இறங்குகிறதையும் ஏறுகிறதையும் நீங்க பார்க்க போறீங்க. அதனால தான் இன்னைக்கு நம்முடைய மக்களுக்காக ஒவ்வொரு மாதம் இந்த யூடியூப் சேனல்ல பார்க்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளுக்காக நான் ஜெபித்து கொண்டிருந்தது கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? அப்போஸ்தலர் நடபடிகள் எழுதின புஸ்தகத்தில் 10வது அதிகாரம் 31வது வசனம், உன் ஜெபம் கேட்கப்பட்டது. கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, உன் ஜெபத்தை நான் கேட்டிருக்கிற மகளே, உன் ஜெபத்தை நான் கேட்டேன் மகனே, உன் ஜெபத்தை நான் கேட்டிருக்கிறேன். அதைத்தான் இந்த நாளில் உங்ககிட்ட சொல்ல சொல்றாரு, உன் ஜெபத்தை நான் கேட்டு உனக்கு நான் செய்ய வேண்டிய காரியங்களுக்காக உன் நீ விண்ணப்பம் பண்ணினாயே அந்த விண்ணப்பத்தை செய்து முடிக்கிறதுக்காக நான் ஒரு தூதனை உனக்காக அனுப்புகிறேன் என்று அவர் சொல்ல சொன்னார். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த நாளில் அந்த தூதன் உங்களுக்காக அவர் கிரியை செய்ய போகிறார். அதாவது அவர் உங்களுக்கு உதவி செய்யும்படி, அவர் நீங்கள் செய்த ஜபத்துக்கு வேலை செய்யும்படி அந்த தூதன் இறங்கி வந்திருக்கிறார். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன் பாருங்களேன், வேதத்தில் அதே அப்போஸ்தலர் நடபடிகள் 10:3 பகலில் ஏறக்குரிய 9 மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரதட்சமாய் தரிசனம் கண்டான். நல்லா கவனித்து பாருங்க, அவன் ஜெபிக்கிற அந்த தருணத்தில் தேவனுடைய தூதன் இறங்கி வந்து தன்னிடத்தில் அவன் இடத்துல சொல்கிறாரு. அந்த தன்னிடத்தில் அவன் வந்த உடனே கொர்நேலியு அவரை பார்க்குறாராம். அந்த தூதனை பார்த்து, அந்த தூதனை பார்த்து ஒரு சந்தோஷப்படுகிறார். அந்த தூதன் அவர் சொல்கிறார், உன் ஜெபங்கள், அதாவது 4வது வசனம், உன் ஜெபங்கள், அதாவது நீ செய்த தர்மங்கள் எல்லாம் தேவனுக்கு என்ன சொல்றானா, தேவனுக்கு நினைப்பூட்டதலாக அவர் சந்நிதியில் வந்தேட்டிருக்கிறது. என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, நீ ஜெபித்த உன் ஜெபங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் அவர் சந்நிதியில் வந்திருக்கிறதா? அவர் சந்நிதியில் வந்திருக்கிறதுனால தான் ஒரு தூதன் அங்கே வந்தான். இன்றைக்கு உங்களுடைய ஜெபங்கள், நீங்கள் இயேசுக்காக பட்ட ஊழியங்கள், நீங்கள் இயேசுக்காக வாழ்ந்த பரிசுத்தமுள்ள வாழ்க்கைகள் கர்த்தருக்கு நினைப்பூட்டு
வந்திருக்கிறது, அவரை நினைப்பூட்டியிருக்கிறதா, அவரை அவருடைய வாழ்க்கை அதாவது அவர் உட்கார்ந்திருந்த இடம் அந்த சிங்காசனத்தில் அவரை அமைதியாக உட்கார விடாதபடிக்கு உன்னுக்காக உன்னுடைய காரியத்துக்காக அவர் நினைப்பூட்டப்பட்டு அவர் எழுந்து நின்று ஒரு தூதனை உனக்காக அனுப்பியிருக்கிறார். இந்த நாளில் அந்த தூதன் உனக்கு உதவி செய்ய போகிறார். நீங்கள் பழைய ஏற்பாடில் பார்த்தீங்கன்னா பல தெய்வ மனிதர்கள் ஜெபம் பண்ணுறாங்க, ஜெபித்த உடனே தேவன் தூதர்களை அனுப்பி அவங்களுக்கு வேண்டிய காரியங்களை செய்கிறார். நல்லா கவனித்து பாருங்க, ஆபிரகாம் என்ற ஒரு மனிதன் இருந்தார். அந்த மனிதன் அந்த லோத்து அந்த சோதம் குமர பட்டணம் அளிக்கப்படுகிறது என்பதற்காக திறப்பில் நின்று ஜெபிக்கும் போது அவர் ஆபிரகாமுடைய முகத்தை ஆண்டவர் பார்த்து தூதனை அனுப்பி அந்த அழிவிலிருந்து மீட்டு கொண்டு வருகிறார். அதே போல தான் இன்றைக்கு இதை பார்க்கிற என் அன்பு பிள்ளைகளே, உங்களுடைய முகத்தை கர்த்தர் பார்த்து, உங்கள் ஜெபத்தை கர்த்தர் பார்த்து, இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் யாரோ ஒருவர் வெளி தேசத்தில் இருக்கிறாங்க, அவர்களை பத்திரமாய் கர்த்தர் மீட்டு கொண்டு வருவார். அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் அவங்க போராட்டத்திலிருந்து அவங்களை மீட்டு கொண்டு வருவார். நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுடைய குடும்பத்தில் ஒரு நபருக்காக ஜெபிக்கிறீங்க, நீ கலங்காதே. உன்னுடைய பிள்ளைக்காக ஒரு தூதன் அங்கே இருக்கிறா. உன் பிள்ளைக்காக நீ என்னைக்கு உன் பிள்ளைக்காக ஜெபித்தியோ கண்ணீர் வடித்தாயோ அதுக்காக தூதன் இறங்கி அவன் பின்னாடி நின்று கொண்டு இருக்கிறதை நீ பார்ப்பாய். அந்த தூதன் அவனுக்கு உதவி செய்வார், அவனுடைய எக்ஸாமில் உதவி செய்வார், அவனுடைய வேலைக்கு உதவி செய்வார். அந்த தூதன் கிரிய செய்கிறதை பார்ப்பார். நீ எதை குறித்து கலங்காதே, தூதன் உனக்காக வேலை செய்கிறதை நீ பார்க்க போகிறாய். அது மாத்திரமா, ஆகாருக்கு ஒரு குழந்தை பிறந்தது, அது பேர் இஸ்மவேல். அன்னைக்கு அந்த அவனுடைய கணவர் அவனை அனுப்பி விட்டுட்டாங்க. அந்த குழந்தை வனாந்தரத்தில் அந்த குழந்தையின் சத்தத்தை தேவன் கேட்டு ஒரு தூதனை அனுப்பி அந்த குழந்தையை காப்பாற்றினார். இன்னைக்கு மரண படுக்கையில் இருக்கிற உங்கள் பிள்ளையை காப்பாற்றும்படி ஒரு தூதன் இன்றைக்கு இறங்கி வரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, மரண படுக்கையில் உன் பிள்ளை இருக்கிறதா, இன்றைக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அந்த குழந்தையை வாழ வைத்து அவன் பெரிய அளவில் உயர்த்தப்படுகிறது உன் கண்கள் பார்க்கும். மருத்துவர்கள் சொல்லியிருக்கலாம் இந்த குழந்தை பிழைக்காது, இந்த குழந்தை மரித்துவிடும் என்று. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், என்னுடைய பரிசுத்த வேதாகம சொல்லி இருக்கிறது, அவர் தூதனை அனுப்பி இருக்கிறா, அவன் பெரிய ஜாதியாவான். அவன் பெரிய ஜாதி ஆகிறத நீ பாப்ப. நீ மருத்துவர்கள் சொல்லுகிறதை நீ இந்த காரியத்தில் கேட்காதே. அவன் பிழைக்க மாட்டான் சொன்னா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி அந்த குழந்தையை பலப்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, இன்னைக்கு அந்த மகிமை உங்களை தொட்டு கொண்டு இருக்கிறது, இன்றைக்கு அந்த வல்லமை தொட்டு கொண்டு இருக்கிறது. நல்லா கவனிச்சு பாருங்க, ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு, ஈசாக்கினுடைய மகன் யாக்கோபு, அவன் தன்னுடைய தகப்பன் வீட்டிலிருந்து புறப்பட்டு வரும்பொழுது அவன் போகும் பொழுது ஒரு இடத்துல தன் தலையில கல்லை வைத்து படுத்து தூங்குறான். இனி நான் போறேனே, இந்த இடத்துல நான் போறேன், என்ன நடக்கும்? அப்ப அந்த தூதன் சொல்றாரு, நீ போ, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். தூதன் சொல்லி புறப்பட்டு போய் விட்டார். மாமனார் வீட்டில், மாமியார் வீட்டில் அவர் உட்கார்ந்து இருக்கிறார், நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறார். ஆனா அந்த மாமனார் மாமியார் வீட்டில இருந்து மறுபடியும் தேவன், நல்லா கவனிச்சு பாருங்க, அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்களேன். ஆதியாகமும் 31:11, அன்றி தேவ தூதன் ஒருவர் சொப்பனத்தில் யாக்கோபே என்றார், இதோ இருக்கிறேன் என்றார். உடனே அந்த சொல்றாரு அந்த தூதன், நான் உனக்கு பெத்தேல்ல தரிசனமாகின தூதன் நான் தான், இப்பொழுது நீ மாமனார் மாமியார் வீட்டில இருந்து நீ புறப்பட்டு நீ உன் இடத்துக்கு போ, உன் சொந்த வீட்டுக்கு போ அப்படின்ட்டு சொல்றார். என்னங்க தூதர் இங்க போ சொல்றாரு, அங்க போறாரு, திரும்ப அங்கிருந்து இங்க போய் சொல்றாரு, என்ன நடக்குது? இதுதான் சத்தியம், இதுதான் தூதர்களை கர்த்தர் அனுப்புகிறார். சில நேரத்தில் கூட்டு போவாங்க, சில நேரத்தில் கூட்டு வருவாங்க, நம்மளால புரியாது. ஏனென்றால் தூதர்கள் வழி நடத்துறது ஒரு பெரிய பாக்கியம், அதனால தேவனுடைய தூதர்கள் வழி நடத்தணும். நன்றாக கவனிச்சு பாருங்க, வேதம் அதை தான் சொல்லுகிறது. அவனை கர்த்தர் ரெண்டு மடங்கு ஆசீர்வதித்தாராம், இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை பார்க்கிறான். ஏனென்றால் இந்த நாளில் கர்த்தர்
கர்த்தர் உங்களை கொண்டு போய் மறுபடியும் கொண்டு வருகிறாரா? சந்தோஷப்படுங்க, தூதர் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. இனி உங்க குடும்பத்தை அழிக்க ஒருவனால முடியாது. உங்களை ஏமாத்த அன்னைக்கு அந்த தூதன் ஏன் கூட்டு வந்தார்? அவன் லாபன், அதாவது அவனுடைய மாமனார், அவனுடைய வாழ்க்கையை நாசப்படுத்தணும், அவனை அழிக்கணும், அவனுடைய ரத்தத்தை உரிந்து கொண்டு ஆசீர்வாதங்களை மட்டும் பெற்றுக்கொண்டிருந்தான். அவனுடைய சரீரத்துக்கு மாத்திரம்தான் முக்கியத்துவம் கொடுத்தானே, அவனுடைய ஆசீர்வாதம் அவன் எதிர்காலம் உயர்ந்த நிலைமைக்கு வரணும் என்பதை அவனுடைய எண்ணம் கிடையாது. அதனால தான் தூதன் அவனை பிரித்து கொண்டு வருகிறான். என் பிள்ளையுடைய சரீரத்தை மட்டும் அபகரிக்கிறதுக்காக நீ இல்லை, என் பிள்ளையை சந்தோஷத்தோட ஆசீர்வாதமாக வைக்காம விட்டதனால கர்த்தர் தூதனை அனுப்பினார். இன்றைக்கு என் அன்பு தேவ பிள்ளையே, உன்னுடைய சரீரத்தை மாத்திரம் அதை விரும்புகிற, அந்த சரீரத்திலிருந்து வேலைகளை அனுபவிக்கிற, உன்னுடைய சரீரத்திலிருந்து இரத்தத்தை குடிக்கிற எந்த ஒரு முதலாளியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, கர்த்தர் தூதனை அனுப்பி உன்னை இரட்டத்தனையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உனக்கு இரட்டத்தனையான வல்லமைகளை கர்த்தர் கொடுக்க போறார். நீ விரும்புகிறாயோ விரும்பலையோ தெரியாது, இன்னைக்கு தூதர்கள் உனக்கு உதவி செய்வார்கள். அது மாத்திரம் அல்ல, நன்றாக கவனிச்சு பாருங்க, தேவனுக்காக வைராக்கியம் உள்ள ஒரு ஊழியக்காரன், வெகு பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு மனிதன், நல்ல வல்லமையான ஊழிய செஞ்ச ஒரு மனிதன், எலியா சூறச்செடியில் போய் படுத்துக்கொண்டார், என்ன போது ஆண்டவரே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு மரணத்தின் ஆவி அவரோடு போராடி கொண்டு இருந்தது, சூறச்செடியில் படுத்திருக்கிறார். உடனே தேவன் ஒரு தூதனை அனுப்பி அவரை தட்டி எழுப்பினார். அவன் எழுந்தான், மறுபடி படுத்துக்கொண்டான், திரும்ப தூதன் தட்டி எழுப்பி அவரை நடத்தி கொண்டு வந்தார். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு உங்களுக்கு அந்த தூதன் அனுப்பி கர்த்தர் உங்களை எழுப்ப போறார். நீ சோர்ந்து போய் படுத்திருக்கிற, இனி நான் ஜெபிக்க மாட்டேன், வேதத்தை வாசிக்க மாட்டேன், கர்த்தர் எனக்கு ஒரு நன்மையும் செய்யலை, நான் இன்னைக்கு சொல்லவா, உன் ஜெபம் கேட்கப்பட்டிருக்கு மகனே, உன் ஜெபம் கேட்கப்பட்டிருக்கிற தெய்வ மனிதனே, நீ எழுந்துரு, நீ எழுந்துரு. கர்த்தர் சொல்றார், நீ பெரிய அபிஷேகத்தோடு போக போற, ஓ உனக்கு விரோதமாக ஏசபெல் போராடினதா, நீ கலங்காதே, தேவன் உன்னோடு இருக்கிறார், நீ எல்லாவற்றிலும் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள போகிறார். உனக்கு ரெண்டு மடங்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்து உன்னை வல்லமையாய் கர்த்தர் நடத்த போகிறார். நீ இப்ப இருப்பதை விட ரெண்டு மடங்கு, இந்த நாளில் கர்த்தர் சொல்ற உனக்கு ரெண்டு மடங்கு அபிஷேகத்தை கொடுக்க போறார். எல்லாமே ரெண்டு விதத்தில் கர்த்தர் உனக்கு வைத்து உன்னை உயர்ந்த இடத்துல கர்த்தர் கொண்டு வருகிறத உன் கண்கள் பார்க்கும். அது மாத்திரமா, அன்னைக்கு இயேசு கிறிஸ்துக்கு தூதர்களுடைய உதவி இருந்ததுங்க. அவர் 40 நாள் உபவாச ஜபம் பண்ணினார், அப்போ முடித்த தூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்தார்களாம். ரெண்டாவது, இயேசு மரித்து அடக்கம் பண்ணி கல் அடைக்கப்பட்டிருந்தது, ஒரு தூதர் வந்து அந்த கல்லின் மேல் இருந்து உட்கார்ந்து தள்ளி விட்டாராம், திறக்கப்பட்டது. இன்னைக்கு உங்கள் வாசல்கள் திறக்கப்படாதபடி உங்கள் வாழ்க்கைக்கு இன்னைக்கு அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா வாசல்களும் இந்த மாதம் ஒரு தூதன் திறக்கிறத நீங்க பார்ப்பீங்க, நீங்க கண்டிப்பா பார்ப்பீங்க. அந்த அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார், அந்த அதிசயத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யணும்னு விரும்புறாருங்க, தூதன் கிரியை செய்யணும் விரும்புறார். சோர்ந்து போய் இருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரி, உன் ஜபம் கேட்கப்பட்டது, இன்னைக்கு தூதனை கர்த்தர் அனுப்புகிறார். தூதனை எப்பொழுது கர்த்தர் அனுப்புவார் நன்றாக புரிந்து கொள்ளுங்க. கொர்னலியோ என்ற ஒரு மனிதனை குறித்து நம்ம படித்தல்ல, அந்த மனிதன் என்ன செய்கிறானா, அவனை குறித்து சொல்கிற, பகலில் ஏறக்குறைய 9 மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்னலியோ என்று அழைக்கவும் பிரதிச்சமாய் தரிசனம் கண்டு அவர் சொல்கிறார். 4வது வசனம், உன் ஜபங்கள் உன் தர்மங்கள் தேவனுக்கு நினைப்பூட்டதில் அவர் சந்நிதியில் வந்து எட்டிருக்கு. அப்படின்னா என்ன, ஜெபிக்கிற மனிதர்களுக்கு தேவன் தூதர்களை அனுப்புகிறார். அதனால தான் ஒரு மனிதன் ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு ஜபம்னா யாருக்கு தெரியலைங்க, ஜபம் பண்ணணும் பொழுது ஏதோ ஒன்று கேட்கணும், நல்லா கவனிச்சிருங்க. ஜபம் என்றால் என்ன, இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அம்மா அப்பா எல்லோரும் இருக்கிற போது நமக்கு ஒரு தேவைன்னா நம்ம யார்கிட்ட போய் சொல்லுவோம், அம்மா அப்பா கிட்ட தான் போய் சொல்லுவோம். அதே போல தான் நம்முடைய பரம தகப்பன் இயேசுவிடத்தில் போய் நம்ம சொல்லும்போது நம்முடைய பிரச்சனைகள் நம்முடைய தேவைகள் எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்கிறோம். அது மாத்திரமல்ல, ஜபத்தில் இன்னொரு இடத்துல சொல்லுது, உங்கள்
உங்களுடைய இருதயங்களை அவர் இடத்துல ஊற்றி விடுங்க. நம்முடைய ஜெபிக்கும் போது நம்முடைய இருதயத்தை அவர்கிட்ட ஊற்றணும். அந்த ஊற்றும் பொழுது அவர் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் அவர் சமூகத்தில் வைக்கும்போது அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அதனால தான் வேதம் சொல்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கலங்காமல், அதான் சொல்கிறோம், உன்னுடைய கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடு. அப்போ நம்ம எல்லா கவலைகளும் அவர் மேலே வைக்கணும். இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு கவலைகள் இருக்குங்க, இல்லாமலாம் இல்லை. அதனால தான் ஜபம் முக்கியம். நம்முடைய கவலைகள்லாம் சொல்லணும், அது மாத்திரம் இல்லை விருப்பங்கள், நம்மளுடைய தாகம், வாஞ்ச என் பிள்ளை இப்படி இருக்கணும், எங்கள் வீட்டில் ஒரு கார் இருக்கணும், வீடு இருக்கணும், நாங்கள் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க படிக்கணும், என் பிள்ளை ஒரு மருத்துவத்தில் பெரிய அளவில் வரணும், என் பிள்ளை நல்ல நிலைமையில் வரணும், இதெல்லாருக்கும் இருக்கிற விருப்பம். இந்த விருப்பங்கள் ஏக்கங்களை இயேசுகிட்ட போய் சொல்லுங்க, அந்த விருப்பங்கள் ஏக்கங்களை நிறைவேற்றுவார். ஏன், அவர் சாலமன் இடத்துல போய் கேட்கிறாரு, நீ விரும்புகிறது என்ன, என்னிடத்தில் கேள், அப்போ உங்கள் விருப்பத்தை அவர் நிறைவேற்றி தருவார். உங்களால் முடியாது, உங்களுடைய நிலைமை, உங்களுடைய பணத்தினால் இந்த வீடு கட்ட முடியாது, உங்களுடைய வருமானத்தினால் ஒரு பெரிய கார் வாங்க முடியாது, உங்களுடைய வருமானத்தினால் உங்கள் பிள்ளைகளை மருத்துவத்தை படிக்க முடியும், இப்படி நீங்கள் நினச்சிட்ருக்கலாம். ஆனால் நீங்கள் அதை விரும்பி பாருங்கள், அதை ஜெபித்து பாருங்கள், கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். ஜெபத்துக்கு பதில் கொடுக்கறத நீங்கள் பார்ப்பீங்கங்க, கண்டிப்பாக கர்த்தர் நடத்துவார். அதுக்கு நீங்கள் ஜெபிக்கணும். ஜெபந்தான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது கர்த்தருக்கு நிறைவேற்றுவார். அதனால தான் பைபிளில் பார்த்தீங்கன்னா ஜெபிக்கிற பிள்ளைகள், அந்த ஜெபிக்கிற பிள்ளைங்களுக்கு அவங்க ஜெப விண்ணப்ப தொடர்ந்து ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் ஜெபிப்பாங்க, அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு ஜெபம் பதில் வரலன்னு சோர்ந்துருவாங்க. நல்ல கவனிங்க, ஜெபிக்கும் பொழுது ஜெபிக்கிற மனிதர்களுக்கு விரோதமாக ஒரு ஆவி போராடுகிறது என்பதை குறித்து வேதத்தில் வாசிக்கலாம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்க, விழித்திருங்க. ஏனெனில் உங்கள் எதிராளியான பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கத்தைப் போல எவனை விழுங்கலாமோ வகை தேடி சுற்றித் திரிகிறான். நல்லா ஜெபிக்கிற மனிதன் தானியேல். அந்த தானியேல் தவறாமல் ஜெபிக்கிறத பார்த்த உடனே அவனை கொண்டு போய் அவன் மேலே குற்றம் சாட்டி 31 நாள், அதாவது 30 நாள், ஒரு மாதம் யாரும் ஜெபிக்கூட, இவன் ஜெபிக்கிறான்னு சொல்லி அவன் மேலே குற்றத்தை கண்டுபிடித்து ஜெபிக்கிறவனை தூக்கி சிங்க கெபிலில் போட்டாங்க. இந்த சிங்கத்தை ஏன் காட்டுகிறதுனா, நல்லா ஜெபிக்கிறவனுக்கு விரோதமாக இந்த சிங்கம் போராடும். நல்லா கவனிங்க, ஒரு சிங்கம் இரையை தேடி பிடிக்குதுன்னா அந்த சிங்கம் ஓடி போய் எங்கே அந்த இரையை பிடிக்கும்போது அந்த குரல் வலையை போட்டு பிடிச்சிடும், இந்த கழுத்து இதை போட்டு அதை அமுக்கி நசுக்கும். ஏன் தெரியுமா, அப்போ அதுக்கு சத்தம் போடாது, ரெண்டாவது மூச்சு விட முடியாமல் இறந்துடும். அதே மாதிரி தான் ஜெபிக்கிற பிள்ளைகளை ஜெபிக்க விடாதபடி தொண்டையை அழுத்துகிற, மூச்சு முட்டுகிற போல பிரச்சனைகளை போராட்டங்களை சாத்தான் கொடுத்து அவங்களை ஜெபிக்க விடாதபடி அவன் நசுக்குவான். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லவா, உங்களுக்கு இன்றைக்கு ஒரு விடுதலை கர்த்தர் கொடுக்க போகிறார். நீங்கள் ஜெபிக்காமல் விட்டுட்டீங்க, சோர்ந்து போயிட்டீங்க, ஏன்னா இவர் அவருக்காக இவ்வளோ வாழ்ந்தனே, எனக்கு எந்த பதிலும் வரல. நான் இன்றைக்கி சொல்லவா, உங்கள் தொண்டையில் இருக்கிற அந்த சிங்கத்தின் கிரியைகளை இயேசு உடைத்து போடுகிறத நீங்கள் பார்ப்பீங்க. அது மாத்திரமல்ல, இன்னொரு ஒரு வசனம் சொல்லுது, தூதன்கள் எப்படி நமக்கு எப்படி நம்மை பாதுகாக்கிறாங்க. நல்லா வாசிக்கலாம், இந்த தூதர்களுடைய கிரியைகள் பாருங்க, வாசிங்க, என்னோடு எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 34:7 வசனம், கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். அதாவது கர்த்தருடைய தூதன், அதாவது அவருக்கு தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பிள்ளைங்க. இந்த உலகத்தில் இன்னைக்கு ரெண்டு கூட்டம் இருக்குது, அதே கிறிஸ்தவ கூட்டம், தேவனுக்கு பயப்படுற கூட்டம் இருக்கு, தேவனை தெரிந்து பயப்படாமல் வாழ்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த பயப்படுற ஒரு பிள்ளைகளுக்கு தூதர்கள் சூழ பாளையம் இறங்கி பார்க்குறாங்களா? இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவனுக்கு பயப்படுறீங்களா? நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்க, தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனிதனாக இருந்து பாருங்க. இன்னைக்கு உங்களை சுற்றிலும் தூதர்கள் நிற்கிறத பார்ப்பீங்க. இன்னைக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க, தூதர்கள் ஆண்டவரே உமக்கு நான் பயந்து வாழ்கிறோன்னா பாருங்க. இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற யாருக்காவது நீங்கள் ஏமாத்துறீங்களா? யார் குடும்பத்தாவது நாசப்படுத்துறீங்களா? யார் குடும்பத்தாவது அழிக்கணும்ன்ட்டு நீங்கள் கங்கணம் கட்டிட்டு இருக்கிறீங்களா? நான் உங்களுக்கு சொல்றேன், இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த நாளில் தேவனுக்கு பயப்படுங்க, மனுஷனுக்கு பயப்படாதீங்க, தேவனுக்கு பயந்து பாருங்க. தேவனுக்கு பயந்தீங்கன்னா எந்த குடும்பத்தை நீங்க நாசப்படுத்த மாட்டீங்க, எந்த குடும்பத்தை உடைக்க மாட்டீங்க, எந்த குடும்பத்தை அழிக்க மாட்டீங்க, யாருக்கு விரோதமா மந்திரம் செய்ய மாட்டீங்க, எந்த குடும்பத்தை அழிச்சிருந்து நீங்க இருக்க மாட்டீங்க.
மாட்டீங்க. ஏன்னா தேவனுக்கு பயப்படுகிற மனிதன் இந்த உலகத்துல தேவனுக்கு உண்மை உத்தமமா இருக்கிற யாருக்கு தீங்கு செய்கிறவனா இருக்க மாட்டான். என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, நீ நல்ல ஜெபிக்கிற பிள்ளையாய் மாறு, தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளையா மாறு. தூதர்கள் உனக்கு உதவி செய்வார்கள், தூதர்கள் உனக்கு உதவி செய்வதை நீ பார்ப்ப. இந்த நாள்ல தூதர்கள் இறங்கி வந்து உனக்கு விரோதமா மந்திரம் செய்வனை பண்ணி உன்னை அழிக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவர்களை எல்லாரையும் ஒரு தூதன் அவர்களை காற்று பதரை பறக்கடிக்கிறத போல இன்னைக்கு உன்னை அழிக்கணும், உன்னை அழிச்சு போடணும்ட்டு இருக்கிறாங்க பாருங்க, அவர்கள் எல்லாம் துரத்த போகிறான். உனக்கு முகந்தரம் இல்லாமல், அதாவது உனக்கு இதை செய்யலாம் முகந்தரமே இல்லை, ஆனால் உன்னை படுங்குழி வெட்டி உன்னை சாகடிக்கணும், உன்னை படுங்குழியில் படுக்க வைக்கணும்ட்டு அவங்க போடுற தந்திரங்கள் எல்லாம் நிர்மூலமாகி அவங்க அந்த படுகுழியில் உட்கார்றத நீ பார்ப்ப. உன் கண்கள் அதை பார்க்கும். ஏன் தெரியுமா? தேவன் இறங்கி வந்திருக்கிறா. உன்னையும் உன் குடும்பத்தையும் அழித்து உன் தொழிலை நாசப்படுத்துகிற எந்த மந்திரவாதி வந்தாலும் சரி, என் தூதர்கள் இறங்கி எல்லாரையும் சிதறடிக்கிறத நீங்கள் இந்த மாதம் பார்ப்பீங்க. நீங்கள் சோர்ந்து போய் வேதனையோடு இருந்தது போதும், உங்கள் தூதன் உங்களுக்கு உதவி செய்யும்படி கர்த்த தூதனை உங்களுக்காக இறங்கி வர பண்ணுகிறார். இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் முழங்கால் படி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு முதல் நான் ஜெபிக்குது, நீ ஜெபிக்காமல் இருக்கிறவர் உன் தொண்டையை கட்டியிருக்கிற அந்த மிருகத்தின் ஆவி, அந்த சிங்கத்தின் கிரியைகளை கர்த்தர் அப்புறப்படுத்த போகிறார். அதன் பிறகு தேவன் தம்முடைய வல்லமை உங்கள் மேலே கொண்டு வர போகிறாங்க. ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். இப்பொழுது கண்களை மூடலாம். நன்றி, எல்லாரும் அப்படியே கொஞ்சம் நன்றி செலுத்தலாம். நீங்கள் சோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு உங்கள் அருகாமையில் தூதன் வந்து நிற்கிறத நீங்கள் பார்த்து கொண்டிருங்க. உங்கள் பக்கத்தில் ஒரு மகிமை பிரசனம் இறங்கி இருக்கிறது. உங்களை அறியாமல் சோத்திரம் பண்ணுறீங்க. உங்கள் அறியாமல் நீங்கள் அந்நிய பாஷைகள்லாம் பேச ஆரம்பிச்சுட்டு இருக்கிறீங்க. ஓ, ஒரு உற்சாகம் உங்களுக்குள்ளே கரை புரண்டு ஓடுகிறது. இது வரைக்கும் உங்களை கட்டியிருந்த கட்டுகள் அறுக்கப்படுகிறது. உங்களுக்கு விரோதமாக மிருகத்தின் ரத்தத்தை வைத்து செய்யப்பட்ட கிரியைகள் எல்லாம் இப்பொழுது உங்களை விட்டு விலகி கொண்டு இருக்கிறது. இப்போ ஜெபிக்கும் பொழுதே உங்களை அறியாத கொட்டாவிகள் வெளியே வந்து கொண்டிருக்கிறது. ஓ, உங்க இடுப்பில் இருக்கிற கட்டுகள் அறுக்கப்படுகிறது. உங்க கழுத்து பகுதியில் இருக்கிற சிங்கத்தின் வலிகள், சிங்கம் கடித்ததனால் ஏற்பட்ட அந்த வலிகள் எல்லாம் உடைக்கப்படுகிறது. நன்றி தகப்பனே, நன்றி நன்றி நன்றி. இப்பொழுது உன் பிள்ளையை தொட்டு இருக்கிற எல்லா மரணத்தின் ஆவியின் கட்டுகள் உடைக்கப்பட்டு கொண்டிருக்கு. சோத்திரம் பண்ணி கொண்டே இருங்க. நீங்க சோத்திரம் பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க. ஹல்லேலூயா. சோர்ந்து போய் இருக்கிற, ஓ வேதனையோடு கட்டீரோடு இருக்கிற, இன்னைக்கு உன் வீட்டை விட்டு எல்லா சிங்கத்தின் ஆவிகள் அது வெளியேறுகிறது. அந்த தூதனை அதை கட்டி போட்டு இழுத்து வெளியே தள்ளுகிறார். ஹல்லேலூயா. இப்பொழுதே உன் தொண்டையை கட்டி இருக்கிற, ஜெபிக்காதபடி ஆராதிக்காதபடி தேவனை தேடாதபடி உன் தொண்டையை கட்டி இருக்கிற எல்லா கட்டுகளும் இயேசு நாமத்தினால் அறுக்கப்படட்டும். இயேசு ரத்தத்தில் அறுக்கப்படட்டும். ஆட்டுக்குட்டி ரத்தத்தில் அறுக்கப்படட்டும். இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினால் கட்டிந்து கொள்கிறேன். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இப்பொழுதே தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்ப போகிறார். அன்பு தகப்பனே, இன்றைக்கு வெளி தேசத்தில் எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறாங்க. இன்னைக்கு பெற்றோர் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறாங்க. இல்லை என்ற பிள்ளைகளை திருமணம் பண்ணி வெளி ஊர்களில் இருக்கிறாங்க. ஆனால் அந்த பிள்ளைக்கு என்ன நடந்துருமோ, கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறாங்க. இப்பொழுதே தூதன் போய் அங்க ஒரு பெரிய விடுதலை கொடுப்பீராக. அப்பா, ஆபத்தில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்த தூதனை அனுப்பி கொண்டு வரும்படி நான் செபிக்கிறேன், கொண்டு வரும்படி நான் செபிக்கிறேன். ஒரு தூதனை அனுப்பி கொண்டு வருவீராக. ஹல்லேலூயா. லோத்தை அழிவிலிருந்து மீட்டு கொண்டு வந்திரே. அப்படியா கர்த்தாவே, அழிவுக்குள்ள போய்கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒரு தூதனை அனுப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் அனுப்பப்படட்டும் என்று செபிக்கிறேன். நன்றி அப்பா. இன்னைக்கு மரண படுக்கையில், ஆஸ்பத்திரியில, ஓ மருத்துவர்கள் கைவிட்ட சூழ்நிலையில பிள்ளைய படுக்கையில வைத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள ஒரு ஜீவன் உண்டாக்க ஒரு தூதன் அங்க இறங்குவானாக. அந்த இடத்துல இருக்கிற மரணம் பாதாளத்தின் வல்லமைகள் வெளியேற கட்டளை கொடுக்கிறேன். இயேசு ரத்தத்தினால் கட்டளை கொடுக்கிறேன். மரணத்தின் பாதாள பிரேத குழியின் ஆவியே, உன்னை கடிந்து கொள்கிற இயேசு நாமத்தினாலே பிள்ளைகளை விட்டு வெளியேறுவாயாக. தேவ பிரசனம் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. மரண பயங்கள் உன் வீட்டை விட்டு வெளியே போய் கொண்டு இருக்கிறது. எல்லா மரண பயங்கள், மரித்து விடுவேன் என்ற பயம், இப்பொழுது பிரேத குழி உன்னுடைய வீட்டை விட்டு வெளியேறட்டும். எல்லா விதமான, ஓ சோதரிக்கிறோம் அப்பா, எல்லா மரண படுக்கையுடைய பாக்ஸ்கள் வெளியேற மாதிரி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு ரத்தத்தினால கட்டளை கொடுக்கிறேன்.
இரத்தத்தில் கட்டளை கொடுக்கிறேன், புறப்படுவதாக. நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறேன். நன்றி, அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படட்டும். தூதன் இறங்கி வந்து அந்த வாசலை திறக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, திறக்கப்படட்டும் இப்பொழுதே. ஆண்டவரே, யாக்கோபை போல ஏமாற்றப்பட்டு இருக்கிற அன்பு மகள்கள், அன்பு கர்த்தாவின் மகன்கள், பாமனார் மாமியார் வீட்டுக்கு போய் அந்த பிள்ளைகளுடைய சரீரத்தை உரிந்து கொண்டிருக்கிற எல்லா கிரியைகளும் வெளியேறி தூதனை அனுப்பி அவர்களுடைய கர்த்தவே தன் தகப்பின் வீட்டில் வந்து கொண்டு வந்து வைக்கும்படி நான் செபிக்கிறப்பா. அப்பா, கொண்டு வந்து வைப்பீராக. தூதர்கள் போய் செய்வார்களாக. நன்றி செலுத்துகிறேன். நன்றி அப்பா, நன்றி, நன்றி, கோடான கோடி நன்றி. ஒரு மகிமை இறங்கி வரட்டும், ஒரு வல்லமை இறங்கி வரட்டும். இப்பொழுதே சூரிய செடிகளை படுத்து இருக்கிற தேவ மனிதனை கத்த தட்டி எழுப்புகிற ஒரு தூதனை அனுப்புவீராக. போதும் ஆண்டவரே, அப்பா போதும், இந்த ஊழிய போதும் என்று படுத்து உறங்கினவனை கத்த தட்டி எழுப்பி அபிஷேகம் பண்ணுகிற ஓ ரெட்டிப்பான வல்லமையினால கர்த்தர் அவர்களை நிரப்புகிறார். ஹல்லேலூயா. ஒரு வல்லமை இறங்கட்டும் சொல்லி ஜெபிக்கிறேன். வல்லமை இறங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஓ சோதரிக்கிறோம், கர்த்தாவே நீர் இந்த ஜூன் மாதத்தில் உம்முடைய தூதனை அனுப்பி எல்லா காரியங்களையும் நேர்த்தியாக செய்து முடித்து உம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவீராக. இந்த யூடியூப் சேனல்ல பார்க்கிற பிள்ளைகள், புதிதாய் பார்க்கிற, ஆண்டவரே இது எப்போ பார்த்தாலும் சரி, இந்த செய்தியை எந்த நாளில கேட்டாலும் சரி, அந்த வல்லமை அப்படியே வெளிப்படும்படி ஜெபிக்கிறப்பா. தேவ மகிமை வெளிப்படட்டும். நீர் ஆசீர்வதியும் கர்த்தாவே, நீர் நடத்துவீராக. அனைத்து உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. உமக்கு சகல துதி கன மகிமை உண்டாகட்டப்பா. உம் நாம மகிமைப்படட்டும். தேவ தூதர்கள் பணிவிடைகள் நடக்கட்டும் சொல்லி நான் இயேசுவின் நாமத்தில் இவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதிக்கிறப்பா, ஆசீர்வதிக்கிறேன் இயேசு நாமத்தினாலே. ஆமீன், ஆமீன். என் அன்புக்குரியவர்களே, தூதர்களுடைய வேலை நிலந்து நடக்க போது நீங்கள் சோத்திரம் பண்ணுங்க, நல்ல ஜபங்க, நல்ல பாட்டு பாடுங்க, கர்த்தரை துதிங்க, தேவனை துதிக்கிற பாட்டை பாடிட்டே இருங்க. ஏன்னா தூதர்கள் அவருடைய மகிமையின் பிரசன்னத்தில் உங்கள் கூட இருப்பாங்க. நீங்கள் நல்லா துதிச்சு பாருங்க. தூதர்களுடைய பணிவிடைகளை நீங்கள் நல்லா பார்ப்பீங்க. அதனால ஜெபிங்க, கர்த்தருக்கு பயப்படுங்க, கர்த்தருக்காக வாழுங்க. கர்த்தர் உங்களை இந்த மாதத்தில் உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வைக்க போறார். காட் பிளஸ் யூ. இயேசு உன்னை மாற்றுகிறார். விடுதலை ஊழியத்தின் மூலம் பாவத்தினாலும் சாபத்தினாலும் பிசாசின் பிடியில் இருந்தும் பலதரப்பட்ட மக்களுக்கு இயேசு விடுதலை கொடுத்து வருகிறார். தினமும் அநேகர் நம்முடைய ஜேசுவை விடுதலை ஸ்தலத்திற்கு வந்து தேவன் கொடுக்கும் விடுதலையையும் சுகத்தையும் பெற்று செல்கிறார்கள். நமது ஜேசுவை விடுதலை ஸ்தலத்தில் காலை 9 மணி முதல் மாலை 7 மணி வரை உங்களுக்காக ஜெபிக்கவும் உங்களை விடுதலைக்குள் நடத்தவும் நமது ஊழியர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: இயேசு உன்னை மாற்றுகிறார் ஊழியம், நம்பர் 1 கத்தன் தெரு, கஸ்பாபுரம், பதுவஞ்சேரி, சேலையூர், சென்னை 126. மேலும் தொடர்பு கொள்ள 9841889948. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.